வணக்கம், ராயல் ஈசி ஸ்டோன் ஒர்க்லேருந்து பேசுகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. நம்ம ராயல் ஈசி ஸ்டோன் ஒர்க்கில் புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம், ராயல் பசுமை சாரல். அதில் இப்போ தேனெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஒன்று ஒன்றா இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேனை வந்து நம்ம ஊற்றுறோம் பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் பாட்டிலிருந்து ஊற்றுறோம். அதனுடைய தேன் கலர், அதனுடைய திக்னஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஏன்னா மலையிலேருந்து தேன் இறக்கி கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மலை தேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல தேனாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வாங்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து சாப்பிட்லாம். இப்போ அந்த தேன் எவ்வளோ திக்னஸ் சொட்டுது பாருங்கள், அது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். நல்லா திக்காக உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக வந்ததெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ திரும்ப ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மெல்லிசாக நூல் மாதிரி வருது பாருங்கள். அப்படி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஹைட் தூக்கிட்டு போனாலும் உங்களுக்கு மெல்லிசாக வருது பாருங்கள். திருப்பி உங்களுக்கு தேனுடைய பாட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். இது 1/2 லிட்ரு. இந்த 1/2 லிட்டரில் நம்ம சீலிங் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அந்த சீலிங் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த தேனுடைய எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த தேனை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த தேன் என்ன கலரில் இருக்குது பாட்டிலில் இருந்தாலும் அப்படின்றத ஏற்கனவே காமிச்சிருப்போம், இப்பயும் காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி ராயல் பசுமை சாரல்ன்றத ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறோம் பாட்டிலில், அதுதான் காமிக்கிறோம். இப்போ நம்ம தேனை எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இப்போ காமிக்கிறோம் உங்களுக்கு. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிறோம். அந்த தேன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம எடுத்தோம், இன்னும் அது பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் நம்ம உங்களுக்கு காமிச்சோம், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அதை எடுத்து தட்டில் ஊற்றுறோம் பாருங்கள். தட்டில் ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம் அந்த தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த டெஸ்ட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு காமிக்கிறோம். இப்போ நீங்கள் முதல் டெஸ்ட்டை பார்க்கலாம். ரொம்பவே மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும் இந்த தேனை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது, சாப்பிட்லாம். நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது. இப்போ அந்த தேனில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். தட்டில் தேன் ஊற்றியிருந்தோம் முதல்ல, இப்போ தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி உங்களுக்கு எப்படி தேன் கரையுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம் அந்த தேன் கரையுதான்னு பாருங்கள். தண்ணி இன்னமும் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், ஊற்றி இப்போ பாருங்கள் கலக்கி காமிக்கிறோம். தேன் கரையுதா பாருங்கள், அதில் ஏதாவது கலர் வருதா பாருங்கள். தேனில் கலர் எதுவுமே வரலன்றதை தண்ணியில் பாருங்கள். அதுமாரி அந்த தேனில் பார்த்தீங்கன்னா அந்த அருங்கோணம் தெரியுதா பாருங்கள். தேனுடைய கூட்டில் உங்களுக்கு 6 கோணம் தெரியும் பாருங்கள், அதான் அருங்கோணம்னு சொல்வோம். அந்த ஜிக்ஸாக்டில் உங்களுக்கு அது காமிக்கிறோம் பாருங்கள், நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தேனில் இதுதான் ஒரிஜினல் தேன். உங்களுக்கு இவ்வளோ நம்ம தண்ணியை வந்து நம்ம ஜிக்ஸாக் பண்ணாலும் அந்த தட்டில் அந்த தேன் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் தேன். கலரும் வந்து அந்த தண்ணியில் எதுவுமே மிக்ஸ் ஆகலை பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தேன். நீங்கள் எத்தனை தடவை வாங்கினீங்கனாலும் நம்மக்கிட்ட தேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரிஜினலாக கொடுக்குறோம், ரொம்ப கம்மியான விலையிலையும் கொடுக்குறோம். அதனால் ரொம்ப உங்களுக்கு இருக்கும். நம்ம 1/4 லிட்ரு, 1/2 லிட்ரு, 1 லிட்ருன்னு கொடுக்குறோம். 1 லிட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ரூபா தான் வரும். 1/2 லிட்ரும் இருக்குது, 1/4 லிட்ரும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம தண்ணியில் காமிச்சிட்ருக்குறோம் பாருங்கள். மற்றவங்களாம் சும்மா கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு எடுத்துருவாங்க, ஆனால் நம்ம ரொம்ப நேரம் உங்களுக்கு அதை ஜிக்ஸாக் பண்ணி காமிக்கிறோம். தேன் எப்படி இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உங்களுக்கு காமிக்கிறோம். ரெண்டாவதுடைய டெமோ உங்களுக்கு காமிக்கிறோம், டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய தேன் பாட்டிலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு, அதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த மணம், சுவை எல்லாமே பார்த்திங்கன்னா தேன் நம்மளுடையது ரொம்பவே சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கஸ்டமருடைய தான் தேவை. இப்போ பேப்பரில் நம்ம வந்து ஊற்றுறோம் பாருங்கள், ட்ராப் கணக்கில் ஊற்றணும். அப்படியே பார்த்திங்கன்னா மேலே குண்டாக தெரியும் பாருங்கள், தேன் வந்து தட்டையாகிடாமல். உங்களுக்கு பேப்பரில் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிப்போம், நீங்கள் பார்க்கலாம். இடையிறந்தும் காமிச்சிருக்கிறோம், க்ளோஸ்அப்பாகவும் காமிக்கிற பாருங்கள். அந்த தேன் எப்படி ட்ராப் ட்ராப்பாக வருது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தேன் எவ்வளோ அழகாக ட்ராப்பாக இறங்குது பாருங்கள், என்ன கலரில் இருக்குது பாருங்கள்.
தேன் வந்து ஒரு ஒரு பூக்களில் எடுக்கும்போது என்ன தேன் கலர் வருதோ அந்த கலரை பொறுத்து இருக்கும். இது ரொம்ப தேன் வந்து நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அது என்ன எப்படி இருக்குது, நம்ம பேப்பரில் ஊற்றினோடனே நல்லா குண்டாக மேலே மேடாக தெரியுது பாருங்கள். பேப்பரில் ஊற்றினா தட்டையாயிடாமல் அதேமாதிரி பேப்பரும் ஊறாமல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதை காமிச்சிட்டே இருப்போம். இதில் அடுத்த டெஸ்ட்டு ஒன்று ஒன்று காமிக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். இந்த பேப்பரில் ஊற்றினத நம்ம வந்து கீழே லைட்ரு வச்சு அடியில் நம்ம அதை எரிய வைப்போம். பேப்பர் கிட்டேயே வச்சு நீங்கள் பார்க்கலாம், மேலேயும் காமிப்போம். தேன் எப்படி கொதிக்குதுன்றதையும் நீங்கள் பார்க்கலாம், கொதித்து எப்படி ஆவியாகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதே வந்து மற்ற தேன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கலப்பட தேன்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் எரிஞ்சிரும், ஆனால் இது வந்து பேப்பர் எரியாது. அந்த தேன் வந்து உங்களுக்கு கொதித்தாலும் அந்த தேன் தேனாகவே தான் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். திக்னஸ் வேணால் அதிகமாகுமே தவிர தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே ஆகாது. தேன் தேனாக தான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேன் வந்து நம்மளை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண தேன் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் அடியில் அடிப்பக்கம் காமிக்கிறோம் தேனை, அது பேப்பரில் எதுவுமே ஊரலை. தேன் மேலே இருக்குன்றதை மட்டும்தான் கீழே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு காமிக்கும்போது, நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி அடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தேன் எப்படி இருக்குன்றதை கூட நாங்கள் காமிக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் இதேமாரி டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம் அதை. இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் தேன். இப்போ பாருங்கள் லைட்ரு வச்சு கீழே உங்களுக்கு எரிய வச்சு காமிக்க போகிறோம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் அந்த கிட்ட கொண்டு போய் பேப்பர் கிட்ட அந்த லைட்ரு வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தேனை வந்து இந்த மாதிரி யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு, ஆனால் நாங்கள் தான் முதல் முறையாக இந்தமாரி செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். இதை வந்து தேனுக்கிட்ட காமிக்கிறோம் எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வேற ஒரு இடத்துல லைட்டரை வச்சு காமிச்சோம், அந்த இடம் மட்டும் லைட்டாக பிளாக் ஆகிருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தா பாருங்கள் தேன் கீழே லைட்ரு காமிக்கிறோம் பாருங்கள், மேலே கொதிக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு. பக்கத்தில் காமிச்ச இடம் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் பேப்பரில் அது வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கும் லைட்ரு, ஏன்னா எப்படி காமிச்சா இருக்குன்றதுக்காக அந்த லைட்டரை பக்கத்துலேயும் காமிச்சோம். இப்போ நல்லா அந்த தேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொதித்து ஆவியாகிறது நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு. கீழே லைட்ரு எரியறதும் தெரியுது பாருங்கள், கீழே காமிக்கிறேன் எவ்வளோ கிட்ட காமிச்சிருந்துடும் பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஒரிஜினல் தேன். இதை நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நம்மளுடைய அத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட்டு தான் பார்த்திங்கன்னா சுத்தமாகும். தேன் சாப்பிட்டோம்னா ஒரிஜினல் தேன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். அந்த பிளட்டு சுத்தமானாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அத்தனை வியாதிகளும் குணமாகும். வியாதி இல்லைனாலும் வராமல் பாதுகாக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. இந்த தேனை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இடமே நல்லா மணமாக இருந்துச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பாயில் ஆகிருக்கு பாருங்கள். நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் கிட்ட காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அந்த பேப்பரோடு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஆனால் பேப்பர் ஒன்றுமே ஓட்டையாகலை, எரியலை, ஒன்றும் பண்ணலை பாருங்கள். இப்போ அந்த தேன் பாட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய தேன் பாட்டில், பெருசு சின்னதுன்னு இருக்கும் உங்களுக்கு. 1/2 லிட்ரு, 1/2 லிட்ரு, 1 லிட்ருன்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேனுடைய கலர் காமிக்கிறதுக்காக ஸ்டிக்கர் இல்லாமல் ஒன்று காமிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுறோம், எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது அடுத்த டெமோ காமிக்க போகிறோம், அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். சாதா பச்சை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காமிக்கிறோம். அந்த பச்சை தண்ணியில் இப்போ தேன் ஊற்றுறோம், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாங்கி இந்த தேனையும் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து MRP ரேட்டிலேருந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம், இல்லை மொத்தமாக நீங்கள் கேனாக வாங்கி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 25 லிட்ரு கேனில் கொடுப்போம், நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ தேன் ஊற்ற போகிறோம் பாருங்கள், தண்ணியில் ஊற்ற போகிறோம், எப்படி இறங்குது பாருங்கள். மேலே தண்ணி இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா தேன் மட்டும் இறங்குது பாருங்கள். தேன் எதுவுமே அதில் கலக்கலை அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ தேன் ஊற்றினாலும் ஒன்றுமே ஆகலை, கரையலை அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்கிறோம். தண்ணி மேலே அப்படியே இது எப்படி இறங்குது பார்த்திங்களா, அதை தான் உங்களுக்கு காமிச்சோம். அது மட்டும் இறங்குந்த இப்போ பார்த்துருப்பீங்க, எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலங்கலை, எதுவும் பண்ணலை, உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். நீங்கள் வாங்கி இதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மேலேயும் காமிக்கிறோம் உங்களுக்கு.
தேனுடைய கலர்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி தனியாக தேன் தனியாக அடியில் இருக்க பாருங்கள், கலங்களை பாருங்கள். கலரும் வந்து அந்த தேனில் இருக்கிற கலர் எதுவுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் ஆகலை பாருங்கள். அதுதான் ஒரிஜினல் தேனுன்னு சொல்கிறதுக்கு காரணம். உங்களுக்கு நீங்கள் நிறைய இடத்துல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் தேன் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்மக்கிட்ட ஒரிஜினல் தேன், ரொம்ப கம்மியான விலை. நீங்கள் அதனால் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லலாம், அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராயல் பசுமை சாரலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்காக கொடுக்குறோம். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அதில் வச்சு காமிக்கிறோம். மேலே தண்ணி இருக்குது, கீழே தேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீஸ்பூன் எடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு அந்த தேன் தெரிஞ்சிருக்கும் அந்த டீஸ்பூனில். அதை ஒட்டிகிட்டு இருந்தது கூட இறங்குது பாருங்கள், அந்த டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒரிஜினல் தேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை இப்போ நான் கிளாஸில் வச்சுருக்கிறேன், அப்படியே தான் இருக்குது. அதை திரும்பவும் உங்களுக்கு கண்ணாடி டம்ளர்லேருந்து சில்வர் டம்ளருக்கு ஊத்துறம் பாருங்கள். வெறும் தண்ணி மட்டும் இறங்குதுங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் தேன் மட்டும் அதில் இருக்கும் உங்களுக்கு. அதையும் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேன் அடியில் இருக்க பாருங்கள், தண்ணி மேலே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு ஊத்தந்தெல்லாம் நம்மளுடைய ராயல் பசுமை சாரலில் தான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே எப்பயுமே நேச்சுரலாக இருக்கணும், கொடுக்கணும், கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் முக்கியன்றதுக்காக நம்ம இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம மட்டும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கும் இதை கொடுக்குறோம். அதேமாரி நீங்கள் மட்டும் இதை பார்த்து இந்த வீடியோ சந்தோஷப்படாமல் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி காமிக்க போகிறோம். இப்போ பச்சை தண்ணியிலேருந்து அந்த தேனை எடுத்துட்டோம், அந்த தேன் அப்படியே தான் இருக்குது. பச்சை தண்ணியில் இருந்தும் இன்னும் அந்த தேன் கரையில் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ அதே தேனில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். ஃப்ளாஸ்லேருந்து தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். அந்த தண்ணியை எடுத்து இப்போ அதில் ஊற்றுவோம், நீங்கள் பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நம்மளுடைய எல்லா நாடி நரம்பு ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி பார்த்தீங்களா, கையை எனக்கு வைக்க முடியல, சுடுது தண்ணி, கை பிடிச்சி என்னால் ஊற்ற முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த வேர்வை தண்ணி தெரியுதுங்களா, சுடுதண்ணி அந்த வேர்வை மாதிரி தெரியுது பாருங்கள் சுடுதண்ணி. அப்பயும் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்குது, கீழே தேன் இருக்குது. ஏற்கனவே பச்சை தண்ணியிலேருந்து நம்ம அந்த தேனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வச்சுருக்குறோம், அதே தேன் தான். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரில் ஏற்கனவே ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம்ல, அந்த தேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் அதே தேனை, அப்படியே மெல்ட்டான தேனை உங்களுக்கு வந்து கட்டியாக இருக்குல்ல, ரொம்ப திக்காக அந்த தேன் மட்டும் இப்போ ட்ராப் ஒழுகுறத பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்பவே திக்காகுமே தவிர தேன் உங்களுக்கு வந்து தேன் ஒன்றுமே ஆகாதுன்றதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதான் ஒரிஜினல் தேனுக்கு உண்டான வித்தியாசம். பின்னாடி பேப்பர் பின்னாடியும் காமிக்கிறேன் பாருங்கள். பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஊராது, நல்லா ஸ்டிஃபாக அவ்வளோ முடமுடன்னு, ஏன்னா தேன் வந்து எரிய வச்சு காமிச்சதே உங்களுக்கு எவ்வளோ நேரம் காமிச்சிருப்போம், அப்படியே ஸ்டிஃபாக முடமுடன்னு இருக்கும். நெருப்பு மாதிரி அட்டை மாதிரி இருந்தது இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கம் தடவுன மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது அந்த தேன், ஒன்றுமே ஆகலை உங்களுக்குன்றது தான் காமிக்கிறோம். அந்த தேன் மட்டும் எடையை வந்துருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கிளாஸில் உங்களுக்கு அந்த தேனை கரண்டியால் எடுத்து காமிக்கிறோம், ஸ்பூனால் கலக்கியும் காமிக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் அந்த தேன் அடியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ராயல் பசுமை சாரலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன். நம்ம மண் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பசுமையோடு இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாமே பசுமை அப்படின்றதுக்காக ராயல் பசுமை சாரல்னு வச்சுருக்குறோம். அதனால் நீங்களும் இந்த சாரலில் வந்து நனைஞ்சி ரொம்ப மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணுன்றது தான் எங்களுடைய முக்கியத்துவம். அதனால் தேனை கலக்கியும் காமிக்கிறேன் பாருங்கள், அடியில் தேன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா. இதுதான் இந்த தேனை நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம், நீங்கள் வாங்கி சேல்ஸும் பண்ணலாம். 100% பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து அங்கே காமிச்சிருப்போம். எங்களுடைய ஃபுட் லைசன்ஸ் மொதல் கொண்டு எடுத்திருக்கோம், நீங்கள் அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கால் பண்ணுங்கள், எங்களுடைய நம்பர் 9942146231.